ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ராஜிபி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அரிசி மாவு கஞ்சி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் அக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு ரேஷன் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசி கஞ்சி செய்யறதுக்கு ரேஷன் அரிசி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அரிசியில் லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு பிஞ்சு உப்பு போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்தமாரி செஞ்ச பிறகு வறுத்தா தான் நல்லா அரிசி நல்லா பொரியும், வாசனையாகவும் இருக்கும். ஒரு பேனில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அரிசியை போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு லைட் சிம்லேயே வச்சுக்கிட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் புல்லில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இந்தமாதிரி அரிசி பொரியும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்த அரிசி மாவை சலிச்சிக்கலாம். மாவை சலிச்சு எடுத்தாச்சு. ஒரு கிண்ணத்தில் கஞ்சி வைக்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அரைச்சி எடுத்து மாவை போட்டுக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே கஞ்சி ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்க, திக்காகிட்டே இருக்கு. இந்த அரிசி கஞ்சி 6 மாதம் குழந்தைக்கு கொடுக்க சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க. 6 மாதம் குழந்தையிலேருந்து 5 வயசு குழந்தை வரைக்கும் இந்த கஞ்சி கொடுக்கலாம். கஞ்சி நல்லா திக்காயிடுச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். நீங்கள் சுகர் இல்லைனாலும் உப்பு சேர்த்து கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இனிப்பு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு உப்பு சேர்த்து கொடுங்க. இனிப்பு விரும்புகிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நாட்டு சக்கரை கலந்து கொடுங்க. குழந்தைங்களுக்கு உடம்பு ஊறணும்னு நினைக்கிறீங்கன்னா கஞ்சியோட கொஞ்சம் நெய் சேர்த்து கொடுங்க. நான் 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். கஞ்சி ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான அரிசி மாவு கஞ்சி ரெடி. நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் அக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.